வெல்கம் டு ஜேகேன் பில்டர்ஸ். இனி நம்ம பார்த்துருக்க இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1100 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு அழகான வெஸ்ட் ஃபேசிங் 2 BHK வீடு நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த வீட்டோடைய ஸ்பெஷல் என்னெல்லாம் இருக்குது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் செவாப்பேட்டைன்ற லொக்கேஷனில் தான் இந்த வீட்டோடைய லொக்கேஷன் அமைச்சிருக்கு. யாருக்கா ஐடியா இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொந்த வீடு வாங்கணுன்ற ஒரு கனவோடு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டு இந்த வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். எலிவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்கோலா செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேட் வந்து நம்ம கவர் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்குற உங்களுக்கே தெரியும், இந்த கேட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆனவுடனே போர்ட்டிகோ தாங்க பார்க்குறோம். இந்த போர்ட்டிகோடைய அளவு பார்த்தீங்கன்னா 12x17 அளவில் அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது இந்த வீட்டுடைய போர்ட்டிகோ தாங்க பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக பார்க்குறது நம்ம இந்த வீட்டுடைய ஸ்டேர் கேஸ் பார்க்குறோம். ஸ்டேர் கேஸு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய மெயின் டோர் தாங்க பார்க்குறோம். மெயின் டோர் வாசகாலை பொறுத்த வரைக்கும் தீக்குள்ளே தாங்க பண்ணி கொடுக்குறோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனவுடனே லிவிங் ஹால் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லிவிங் ஹாலுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 15x14 அளவில் அமைச்சிருக்கு. லிவிங் ஹாலுடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங்கில் டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் லைட் அண்டு ஸ்பிட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்துருக்குது லிவிங் ஹாலுடைய ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பாயிண்ட் வந்து கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்குறது இந்த வீட்டுடைய காமன் பாத்ரூம் தாங்க பார்க்குறோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4x3 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் செட்டில் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க பார்க்குறோம். பெட்ரூம் டோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் டோர் தான் கொடுக்குறோம். வாசகாலை பொறுத்த வரைக்கும் தீ கொடுத்து தாங்க பண்ணி கொடுக்குறோம். இந்த ரூமோடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 4x6 அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸில் டாய்லெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃபு லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு இந்த பெட்ரூமில். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஆர்ச் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபால் சீலிங்கில். இப்போ பார்க்குறது கிச்சன், கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 10x8 அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் மேடை பார்த்தா கிரைனேட் தாங்க யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. கிச்சனுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அடுத்தபடியும் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமுடைய டோரம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் தாங்க போட்டு கொடுக்குறோம். இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12x14 அளவில் அமைஞ்சிருக்கு. இதோடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கில் ஃப்ளவர் டிசைன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் லேப்டாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வேப்பம்பட்டு செவாப்பட்டில் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 80-90% வரையும் நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 23 lakhs இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சிங்கிள் பெட்ரூம் வந்து 23 lakhs சொல்லிட்டு இருக்கோம். டபுள் பெட்ரூம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 28.5 இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டுடைய ஓப்பன் டெரஸ் தாங்க பார்க்குறோம். ஸ்டெப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்ட்லிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அமித்ஷாவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.